Hi viewers, welcome to Indian Food Samayal. In the video, we will see how to do this. The biryani is a problem. That is why Arabic is a problem. The problem is the problem. Saudi is a problem. The problem is the problem. The problem is the problem. ஒரு கடாய் எடுத்து அதுல ரெண்டு கரண்டி எண்ணெய் போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுங்க நெய் எண்ணெய் சூடாயிருச்சு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதல போட்றலாம் வெங்காயத்தை நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்ட 4 கிராம் 4 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவையான பொடி பூண்டு இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை போட்றலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் 0 1 teaspoon, மிளகு தூள் 1 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon, மஞ்சள் தூள் 1/2 teaspoon போதும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க. மசாலா வெங்காயத்தோட சேர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கறங்க. சின்ன சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறங்க மசாலா ரெடியானதுக்கு அப்புறம் நல்ல பெரிய சைஸ் சிக்கன் பீஸ் மூணு எடுத்து அதுக்குள்ள வச்சிருங்க சிக்கனோட பக்கவாட்டல கத்தியால நல்லா கிழிச்சு விட்டோம்னா மசாலா உள்ள நல்லா இறங்கிடும் மிதமான சூட்ல இது ஒரு 6 7 நிமிஷம் அப்படி நல்லா வேக விடுங்க Chicken oil எல்லாம் மசாலாவோட mix ஆகணும் ஆரஞ்சு பழத்தோட தோலை தேங்காய் பூ மாதிரி துருவி 1/2 டீஸ்பூன் போடுங்க இதோட फ्लेவரும் கப்சாவுக்கு தனி ருசியை தருது இந்த மசாலா கோழியில நல்லா ஒட்டற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுருங்க காய்ந்த எலுமிச்சை 2 1/2 கிலோ chicken எடுத்துக்கறனால 300 கிராம் அரிசி போட போறேன் அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இத மூடி போட்டு கால் மணி நேரம் மிதமான சூட்ல வேக வச்சோம்னா சிக்கன் அவிஞ்சிரும் வேக வச்ச கோழிய தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரணும் கேரட்டை சின்னதா ஸ்லைஸ் பண்ணி 1/2 கப் அளவு சேர்த்துக்கங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்க மசாலால அரிசியை சேர்த்துறலாம் இந்த அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணியில ஊற வச்சிரணும் கொஞ்சமா இத mix பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சிருங்க அரிசி வெந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு pan எடுத்து அதல 2 டீஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கங்க முந்திரி பருப்புக்கு பதிலா பாதாம் பருப்பும் கிஸ்மஸ் பழமும் எடுத்துக்கலாம் அதே panல நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த சிக்கனை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க 15 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணனும் இடையில திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் எல்லா பக்கமும் ஈவனா ரோஸ்ட் ஆகும் சாப்பாடு நல்லா வெந்து ரெடியா இருக்கு
சாப்பாடை பரிமாறுறதுக்கு தயாரா, அது மேலே முந்திரி பருப்பு போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அது மேலே வச்சுடுவோம். இப்போது அருமையான அரேபியன் கப்ஸா ரெடி. இது போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் ருசிக்க ட்ரை த ரெசிபி.